நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக OBS ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த சிஸ்டமையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஏன்னா ஒரு சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மொத்தமாக வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த சிஸ்டத்தில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த சிஸ்டம் இப்போ ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க ஜான். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன கத்துக்கிட போறோம் அப்படின்னா, இந்த COVID-19 வந்ததுல இருந்து எல்லாருமே ஐடி ஒர்க்கர்ஸ் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இதுல டீச்சர்ஸுக்கும் விதி விளக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விதி விளக்கலைங்க. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் ஸ்கூல்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது அண்ட் நிறைய பேரால் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியறதில்ல. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேர்னிங் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டட் கிளாஸ் போகிறோம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய டீச்சர்ஸுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக பசங்களுக்கு குவாலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். பட் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த இதில் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் கற்றுக்கிட போகிறோம். லேப்டாப்பில் ஒரே ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இருந்தால் போதுங்க, உங்களுடைய ரெக்கார்டட் கிளாஸை நீங்கள் வேறு லெவல் சூப்பராக கொடுக்கலாம். அந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஆப்பை பார்க்கலாம். இந்த ஆப் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான நெட்ஒர்க்கும் தேவையில்லை. ஆஃப்டர் நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நெட்ஒர்க் தேவைப்படும். ஸோ இதனால் நெட்ஒர்க் இஷ்யூ, லேக்கிங், பஃபரிங் இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பசங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பசங்களால் எந்தெந்த டைமில் அதை பார்க்க முடியுமோ அந்த டைமில் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ இதனால் லேர்னிங்கிறது ஸ்டாப் ஆக போகிறதில்ல. வாங்க அந்த சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் A to Z நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்ச் பாக்ஸில் OBS டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லோட் OBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்கு வந்துடலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தால் இந்த ஆப்பிள் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அது வந்து உங்களுடைய வெர்ஷன், உங்களுடைய பிட்ரேட் என்னென்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காகவே அது டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் நார்மலாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ரெனஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்கும், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் நான் OBS இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ OBS ஓப்பன் ஆயிடுச்சு. OBS உடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் முதல்ல பண்ணிடுறோம். எதுக்குன்னா செட்டிங்ஸ் முதல்ல ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதில் சோர்ஸ்னு ஒன்று இருக்கலாங்க, அதில் ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டிஸ்பிளே கேப்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஸ்பிளே கேப்சர் எதுக்கு அப்படின்னா இது மூலமாக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்கள் டிஸ்பிளேல என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையுமே இது கேப்சர் பண்ணும். ஸோ நம்ம ஒரு PPT ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து நீங்கள் ஆடியோ மட்டும் பேசுனீங்கன்னா உங்கள் கிளாஸ் சூப்பராக பெர்ஃபெக்டாக பசங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸாக போய் சேர்ந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே கேப்சர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே கேப்சர் கிளிக் பண்ணதுக்கு டிஸ்பிளே கேப்சர்னு வரும், உங்களுக்கு ஒரு பாப்அப், தென் ஓகே கொடுங்க. அகெயின் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடம் பிளாங்காக இருக்கும். அதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறதுக்குரிய லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு பிளாங்க் பாக்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள், அதில் வர ஆப்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் OBS ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த செட்டப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். தென் இந்த இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல இதை அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுடைய ஃபுல் விண்டோ வர மாதிரி செட் பண்ணுங்கள். அவ்வளோதான். சில பேருக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும் இதே மாதிரி. ஸோ இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ராக் பண்ணி ஸ்மால் பண்ணி கரெக்டாக இந்த பிளாக் பாக்ஸுக்கு வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒர்க் இப்போ முடிஞ்சுங்க. தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில பேருக்கு PPTயும் தெரியணும், பக்கத்துலேயே வீடியோவும் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான், சோர்ஸ்க்கு வாங்க, அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே வீடியோ கேப்சர் டிவைஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அகெயின் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுமே உங்களுக்கு இப்படி ஒரு பிளாங்க் பேஜ் வரும், இதில் டிவைஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்கள் சிஸ்டத்தில் கேமரா இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. மற்றபடி கேமரா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அகெயின் நீங்கள் ஓகே தான் கொடுக்க போகிறீங்க. ஓகே கொடுத்ததுமே இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும்.
ஸோ நீங்கள் இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி, எனக்கு மேக்ஸிமம் எப்போவுமே பிடிச்சது ரைட் சைட் டவுன் கார்னர் தாங்க. ஸோ நான் இதை வந்து அப்படியே சின்னது பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே வச்சுக்கலாம். சில பேருக்கு லெஃப்ட் சைட் டாப் கார்னர் பிடிக்கும், சில பேர் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், சில பேருக்கு ரைட் சைட் மிடில் இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ரைட் சைட் டவுன் கார்னர், நான் அதில் செட் பண்ணிட்டேன். அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது, அதை நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அவுட்புட் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவுட்புட் கிளிக் பண்ணுங்கள். அவுட்புட்டில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் ஒன்று இருக்கும், அதில் ரெக்கார்டிங் பாத். ரைட் சைடில் உங்களுக்கு ப்ரௌசர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி எங்கே உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் வீடியோ சேவ் ஆகணும்னு நினைக்கிங்களோ அதை சேவ் பண்ணிக்கோங்க, அந்த லொக்கேட் பண்ணிக்கோங்க. தென் ரெக்கார்டிங் ஃபார்மெட் வாங்க, அதை MP4 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுனில் செக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மேக்கில் வந்து இந்த பாக்ஸை சின்னது பண்ண முடியாது, பட் விண்டோஸில் நீங்கள் இதை அழகாக சின்னது பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் கீஸ். இந்த ஹாட் கீஸ் எதுக்குன்னா, அப்போ தான் நீங்கள் OBS ஓப்பன் பண்ணியிருக்கீங்கிறது பீப்புளுக்கு தெரியாது. இதில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் எந்த கீ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த கீயை கொடுங்க. நான் வந்து 1, 2, 3லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ அது கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் மேக் ஸ்டேஜராக இருந்தீங்கன்னா 1, 2, 3லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஸ்டாப் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. எதுக்குன்னா, ஸ்டார்ட் ரெக்கார்டிங்க்கு நான் நம்பர் 1 கொடுக்குறேன், ஸ்டாப் ரெக்கார்டிங்க்கு நம்பர் 2 கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா, அப்போனா தான் எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோ கிடைக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி F1, F2லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கீஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கீஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கீஸ் கூட செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஓகே கொடுத்துருங்க, தென் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது நான் ஆல்ரெடி ரெக்கார்டிங் போயிட்டுருக்குறேங்கிறதுனால இதில் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்ட்டு இருக்குது, அதர்வைஸ் இது ஸ்டார்ட் ரெக்கார்டிங் தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய PDF போங்க. நான் PDF ரெடி பண்ணலை, நான் என்னுடைய பேஜ் தான் காட்டுறேன். உங்களுடைய PDF போயிட்டு நீங்கள் வந்து இப்போது நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆனது நீங்கள் யூஸ்வலாக என்னெல்லாம் கிளாஸ் எடுக்க போகிறீங்களா அதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நான் என்னுடைய சேனலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். என் சேனல் தான் ஜான்ஸ் வ்ளாக்ஸ். நம்ம வந்து இப்போது நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் ட்ராவல், ஃபுட்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் சொல்லலாம். அதர்வைஸ் நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு PDF ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் திருவள்ளுவர் வச்சுருக்கிறேன், நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இந்த டைத்தில் என்னென்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து தெரியாது, உங்களுடைய வீடியோ வந்து ரைட் கார்னரில் செட் பண்ணியிருக்கீங்களா அது வந்து தெரியாது. பட் நோ இஷ்யூஸ், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய கிளாஸ் முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ நான் நம்பர் 2 ப்ரெஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னுடைய வீடியோ எங்கே சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து லொக்கேட் பண்ணியிருந்தேன், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆனது நீங்கள் யூஸ்வலாக என்னெல்லாம் கிளாஸ் எடுக்க போகிறீங்களா அதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நான் என்னுடைய சேனலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். என் சேனல் தான் ஜான்ஸ் வ்ளாக்ஸ். நம்ம வந்து இப்போது நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தாங்க, எவ்வளோ அழகாக நம்ம வீடியோ ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்கல்ல. ஸோ இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹை குவாலிட்டியில் உங்களால் ஒரு ரெக்கார்டட் கிளாஸை உங்கள் பசங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ண மறக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை எப்படி கூகுளில் அப்லோட் பண்ணி உங்களுடைய கன்சர்ன் பர்சனுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதை தெரியலனா கூட கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன். Okay, yeah, thank you, bye-bye.